வணக்கம். எஸ் ஜெய் மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ சொல்ல போகும் இந்த மையானது கை கால் முடக்கிறது எப்படி, அதை கேட்டீங்கனாக்க ஒருத்தரை முடமாக்குறதுக்கு உண்டான மை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து முடமாக்குறது வந்து நீங்கள் மாந்திரிகத்தில் சொல்லியிருக்கிறீங்க கை கால் முடக்கிறது எப்படின்னு, அதனுடைய மை ஏதாச்சும் இருக்குங்களான்னு கேட்டிருந்தீங்க. நானும் போகணுன்னு தான் இருந்தேன், போகிறேன் பாருங்கள். ஒருத்தர் வந்து முடமாக்குறதுன்றது வந்து மாந்திரிகத்தில் வந்து மந்திரம் மூலியமாக தகுடு எழுதி, அந்த தகுடு மூலியமாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த இடத்துல தலையில் அதை சிரோபாரத்தில் வச்சு கை கால முடக்கிறதும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா பன்னி முள், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மூஞ்சுரு முள், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முள்ளம்பன்றி முள், அதுக்கப்புறம் முள்ளம்பன்றி மாலை குடல் அதெல்லாம் எடுத்து அதனுடைய நெய்யெல்லாம் எடுத்து அதை வச்சு நம்ம ஒருத்தர் வந்து கை கால் வராமல் முடமாக்குறதுக்கு ஒன்றான வழி அதை செய்யலாம். அதை கேட்டிங்கன்னாக்கா எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம முள் குத்தணுமானாக்கா ரைட் சைடு தான், அதை கேட்டிங்கன்னா வலது பக்கம் குத்தணுமானாக்கா அது இடது பக்கமாக வந்து கை கால் இழுக்கும், இடது பக்கமாக குத்தணுமானாக்கா வலது பக்கமாக வந்து கை கால் இழுக்கும். ஆனால் அதே மாதிரி வந்து தலையில் சிரோபாரத்தில் கை வச்சா தான் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் உடல் உபாதியில் போட்டோம்னாக்கா அதுலேயே வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு உண்டான அஷ்டகர்ம மையம் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்து முடிக்கலாம். அந்த முடமாக்குற மையம்னா கை கால் வராமல் செய்கிறது முடமாக்குற மையன்றதை வந்து செய்து முடித்து அந்த மையை வந்து எப்படி செய்கிறது, எந்த வகையில் செய்தோம்னாக்கா இது வந்து ஒரு பக்கமாக மட்டும் வேலை செய்யாது, ரெண்டு பக்கமாக வேலை செய்யும். இந்த மை மட்டும் எப்போவுமே அந்த மையாகப்பட்டது எப்படி குத்தணும்னு கேட்டிங்கனாக்கா தொண்டைக்குழியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழியில் தான் குத்தணும். அது வந்து கேட்டிங்க மையை வந்து உருவாக்குறது எப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மையை பிரயோகம் பண்ணி எப்படி வந்து நீங்கள் ஆளுங்களை வந்து ரெண்டு கை ரெண்டு காலம் வராமல் எந்த விதமான அசைவம் இல்லாமல் எந்த விதமான யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த முடமாக்குறதுக்கு உண்டான மையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? இந்த மையாக்கப்பட்டது எது செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா சந்திர கிரகணம் பிடிக்கும்போது தான் செய்யணும். சூரிய கிரகணம் இல்லை, சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் வரும்போது மட்டும்தான் அதுக்கு நல்லா ரொம்ப வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும், சரிங்களா? இதுக்கு தேவையானது வந்து நல்லா சந்திர கிரகணம் பிடிக்கும்போது வந்து சந்திர கிரகணம் பிடிக்கும்போது அது எடுக்கணுமே தவிர சந்திர கிரகணம் விடும்போது எடுக்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, கடன் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கனாக்கா அந்த முடமாக்குறதுக்கு ஒன்று, அதாவது கடன் வாங்கி அவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்கனாக்கா அது சந்திர கிரகணம் விடும்போதோ சூரிய கிரகணம் விடும்போதோ அந்த பணத்தை அவங்க திருப்பி கொண்டு போயிட்டு ஒரு 100,000 ரூபாய் தரனாக்கா 1,000 ரூபாய் கொடுத்தா சீக்கிரமாக தீரும் சந்திர கிரகணம் பிடிச்சு விடும்போது. அதே மாதிரி வந்து நோய் நொடிகளுக்கு சந்திர கிரகணம் பிடிச்சு விடும்போது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாங்கனாக்கா அதான் பிடிச்சிட்டு விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குதுனாக்கா அப்போ செய்யலாம். அதே மாதிரி வந்து நாள்பட்ட பகை, நாள்பட்ட விரோதம், நாள்பட்ட மிகப்பெரிய கொடூரமான விஷயங்களுக்கெல்லாம் சந்திர கிரகணம் பிடிச்சு விடும்போது நீங்கள் செய்யலாம். அதே சூரிய கிரகணம் பிடிச்சு விடும்போது வந்து பார்த்தீங்களானாக்கா சூரியன் என்பது வந்து உயிர் கிரகம், உயிர்ன்றது தலை, உடல்ன்றது வந்து சந்திரனை சேர்றதுனால இந்த சந்திர கிரகணம் எப்போ விடுதோ அந்த டைமில் வந்து தீர்த்துக்கு வேண்டிய எல்லா பிரச்சனையுமே தீரணும், கடன் தீரணும், எதிரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், நம்மளுக்கு இருக்கிற எல்லா அதை நோய் நொடி பிரச்சனை எதாவது சொல்லுவாங்களா, ரொண ரோக சத்ருனால இது எல்லாமே விலகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் விடும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூரிய கிரகணம் விடும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மை செய்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு சந்திர கிரகணம் பிடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா எட்டி மர வேர், தெற்கு பக்கமாக இருக்கிற வேர் எடுத்துக்கணும். அதனுடைய வேர் வந்து எவ்வளோ பெருசு கிடைக்குதோ அவ்வளோ உங்களுக்கு சாதகம் தான் அந்த மை செய்கிறதுக்கு. முடமாக்குற மை செய்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த எட்டி மரத்தினுடைய வேர் எடுத்துக்கின்னு அதே மாதிரி இருந்ததுனாக்கா ஆடு தின்னாம்பாறை வேர் அன்னைக்கே எடுக்கணும். அதுவும் சிறிய நங்கையினுடைய வேர் எடுக்கணும், நாகமல்லியினுடைய வேர் எடுக்கணும். அவங்கள்ட்ட வந்து நாகமல்லி வேர் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இது எல்லாமே தெற்கு பக்கமாக தான் எடுக்கணும் எப்பவுமே. ஏன்னு கேட்டிங்க தெற்கு பக்கம் எடுக்கிறீங்கனாக்கா வடக்கு பக்கமாக தான் காலை நீட்டிட்டு தெற்கு பக்கமாக தான் வந்து ஒரு பிணத்தை வந்து எல்லாமே அடக்கம் பண்ணுவாங்க. நீங்கள் தெற்கு பக்கமாக பார்த்து தான் எடுத்தால் தான் ஒருத்தரை வந்து உடல்லிருந்து அவங்களுடைய எந்த விதமான அசைவம் இல்லாமல் எல்லாமே வந்து முடமாக்கி ஒரு மூலையில் உட்கார முடியும். அந்த இந்த முடமாக்குற மை செய்கிறது புரியுதுங்களா? மாந்திரிகத்தில் வந்து முடமாக்குற மை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டிங்களா? இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி வந்து எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் வேறு, ஆடு தின்னாம்பாறை வேறு, சிறிய நங்கை வேறு, அதுக்கப்புறம் வந்து முடக்கொற்றான் வேறு, இந்த வேறு எல்லாமே கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா நாகமல்லி வேறு அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது ரெண்டு எல்லா வேறு எடுத்துக்கிட்டீங்களா? இந்த எல்லா வேரையுமே எடுத்து என்ன பண்ணால் இது குழி தைலமாக இறக்கணும். முதல்ல இது குழி தைலமாக இறக்கிட்டு இது எப்படி குழி தைலமாக இறக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இது மொத்தத்தையும் இடித்து போட்டு இதோடு சேர்ந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா பட்டை சாராயமோ கல்லோ ஏதாச்சும் ஒன்று போட்டு ஊற வைக்கணும். அதில் இடித்து
எல்லாமே அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாக்கா இதில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எட்டு நாள் இதை ஊற வச்சதுக்கப்புறம் எட்டு நாள் பொறுத்து இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி வந்து நம்ம அந்த மை செய்கிறதுக்கு உண்டான குழி தேவையில் இருக்கிறாங்களோ அதே மெத்தடில் தான் பூமிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு மரத்தினுடைய விறகோ இல்லை வெரைட்டியோ நல்லா காய வச்சு நல்லா தவிடு மரத்தூள் இதெல்லாமே போட்டு கொட்டி எல்லாமே காய வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்களா, அதை சுற்றி போட்டுட்டு கீழே போட்டுட்டு மேலே இருந்து என்ன பண்ணால் ஒன்று ஒன்று இப்போ வந்து புதிய மாடலெல்லாம் செய்கிறாங்க, கீழே கேஸ் பற்ற வச்சுட்டு பானையை வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ரெண்டு பழுப்பு போட்டு எடுத்துருவாங்க, அதை பழுப்பு போட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா அழகாக இறக்கி அதை வந்து மையாக்கி வச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம், ஆனால் ஊற வைக்கிறது மட்டும் தான், கல்லில் தான் ஊற வைக்கணும். கல்லில் இதை ஊற வச்சு நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை இறக்கிடுங்க. அதை இறக்கிட்டு முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் தான். ஏன்னு கேட்டிங்களானாக்கா ஒரு மண்டை ஓடு உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள், அது இந்த மண்டை வீடு தான் பெண்ணுடைய மண்டை ஓடு தான் இல்லை ஆணுடைய மண்டை ஓடு தான் கிடையாது. அப்படி உங்களுக்கு அந்த மண்டை ஓடு கிடைக்கலனாக்கா தெருவில் வந்து எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா நாய் செத்து கிடக்கும் அப்படின்னு கேட்டிங்களானாக்கா ஏதாச்சும் பூனையும் நாய் செத்து கிடந்தாக்கா அதனுடைய மண்டை ஓடு கிடைச்சா கூட சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மண்டை ஓட்டில் வச்சு தான் இதை வந்து இது இந்த குழி தைலமாக இறக்கணும். நீங்கள் அந்த குழி தைலத்தை இறக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இறக்கிட்டிங்களா, இறக்கிட்டோன்னு என்ன பண்ணு கேட்டிங்களாக்கா இதை மயானத்தில் மட்டும் ஒரே ஒரு எட்டு நாள் மட்டும் இதை வச்சு புதைச்சிட்டு அந்த எட்டு நாளைக்கு வந்து எட்டு எலுமிச்சி பழம் மட்டும் பலி கொடுங்க. கோழியோ இதுக்கு எதுவுமே பலி கொடுக்கும் இதில். ஏன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் எடுத்துருக்கிற மூலிகையை வந்து சூரிய கிரகணம் பிடிக்கும்போது எடுத்ததுனால இதுக்கு வந்து நீங்கள் உயிர் பலி நீங்கள் கொடுக்கவே கூடாது. எந்த எலுமிச்சி பழத்தை மட்டும் தான் கொடுங்க. ஏன் கேட்டாக்கா நீங்கள் உயிர் பலி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மாந்திரிகமாகப்பட்டது அவங்களுக்கு வந்து எந்த விதமான செயலும் இல்லாமல் அமைதியாகிடும். நீங்கள் உயிர் பலி கொடுக்காமல் தான் அது அது பலி வாங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா, இதை வாங்கிட்டீங்க. இது வந்து குழி தையலத்தை வந்து எடுத்து நீங்கள் எல்லாமே வாங்கி எடுத்து பெத்ரூமாக வச்சுட்டிங்களா, இதை வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து முருங்கை மரத்தினுடைய வேர் எடுக்கணும். அது எந்த வேரனா இருக்கட்டும் முருங்கை மரத்தினுடைய வேர் எடுத்து இதுலேருந்து ஒரு பாவை செய்கிறீங்க. ஆண் பாவம் ஒன்று பெண் பாவம் ஒன்று செய்துக்குங்க. ஆண் பாவையோ பெண் பாவையோ இது செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆணுடைய ஒரு ஆணை வந்து கை கால முடக்க சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை வந்து கை கால முடக்க சொல்கிறாங்க. சரி, ரெண்டு பேருமே முடக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெண்டு பொம்மைக்கு என்ன பண்ணால் ஒரு பெண்ணுக்கு உண்டான லட்சணத்துக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வந்து பொட்டு வளையல் மஞ்சள் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா அதுக்கு வந்து பட்டு துணி இல்லை எந்த துணியெல்லாம் போட்டுலாம் பட்டு துணி ஏதாவது ஒரு துணி பெண்ணாகவும் ஆணாகவும் தனியாக பாவிச்சு அதுக்கு என்ன பண்ண கேட்டிங்கன்னா அதை செய்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த யாரை முடமாக்க சொல்கிறாங்க பாரு கை கால் வராத மாதிரி முடமாக்கிடுங்க அவங்களுக்கு அப்படின்றாங்க இல்லையா. அப்படி என்ன பண்ணாக்கா ஃபோட்டோவை என்ன பண்ண திருப்பி வைக்கணும். இதை திருப்பி வச்சதுக்கப்புறம் அதை செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த மாந்திரிகத்தில் இந்த முடமாக்குற மை செய்யும் போது வந்து அது முடமாக்குறதுக்கு உண்டான பிரயோகத்தை நான் சொல்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அது வந்து இன்னொரு வீடியோ நல்லா தெளிவாக போகிறேன், இப்போதுக்கு வரைக்கும் சிம்பிளாக சொல்லி விட்டுறேன். சரிங்களா, இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து எந்த இடத்துல என்ன ஃபோட்டோவை மட்டும் என்ன பண்ணுங்கள் மார்புக்கு நேராக வந்து திருப்பி வைக்கணும். அதாவது ஃபோட்டோ நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அதை திருப்பி வைங்க. உங்களுக்கு நான் தெளிவானா அது நான் வீடியோ வந்து எடுக்கும்போது தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். திருப்பி வச்சுட்டு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னாக்கா நாலு குண்டு ஊசி ஒரு ஒருத்தருக்கும் அதாவது ஆணாக இருந்தாக்க நாலு குண்டு ஊசி எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் நாலு குண்டு ஊசி எடுத்துக்கங்க. இந்த நாலு குண்டு ஊசியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா இதை வந்து சூரிய கிரகணம் பிடிக்கும்போது இந்த வேரெல்லாம் எடுத்துட்டீங்க, எப்போ வேணாலும் நீங்கள் குழித்தையெல்லாம் போட்டுட்டீங்க, மயானத்தில் போச்சுட்டீங்க, எட்டு நாள் பொறுத்திருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சி பழத்தை கொடுத்து எட்டு நாள் பொறுத்து நீங்கள் எட்டு நாள் அது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும். சரிங்களா, வீட்டிலையோ நீங்கள் சாமி கும்பிட்றது அந்த வேர்னுடைய தைலத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்களா நீங்கள் வச்சுருக்கிற சாமியெல்லாம் ஓடிப்படும். புரியுதுங்களா, இதுவே வந்து கேட்டிங்கனாக்கா எந்த வீட்டில் எதுவும் வச்சாலும் அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய கடாட்சம் இல்லாமல் போயிட்டு மகாலட்சுமி கடாட்சம் இல்லாமல் போயிட்டு அந்த வீட்டு விரிச்சு ஓடி போடும். அப்படியே ஒரு நாளைக்கு லட்ச ரூபா சம்பாஷணம் ஆள் இருந்தாலும் சரி அது எதுவுமே வீட்டில் வச்சு பாருங்கள், தரித்திரம் பிடிச்சிக்கிட்டு குடும்பமே வந்து இதுவாகிப்படும். அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மையெல்லாம் வந்து இந்த தைலத்தை இறக்கிட்டு வந்துச்சிங்களா. அதனால பண்ண கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண்ணுடைய உருவம் ஆணுடைய உருவத்தை போட்டிங்க, முருங்கை மரத்தினுடைய வேறால எடுத்து நீங்கள் அந்த ஒரு பாவை செய்துட்டீங்க. பாவை செய்து முடிச்சோன்னு என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா இந்த நாலு குண்டு ஊசி, இந்த நாலு குண்டு ஊசியில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று, யாருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது கணவன் மனைவி இருந்தால் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று, அதாவது வலது பக்கமாக வலது நெஞ்சாண்டு ஒன்று வலது தொடையாண்டு ஒன்று, பெண்ணாக இருந்தாக்கா இடது நெஞ்சாண்டு ஒன்று இடது தொடையாண்டு ஒன்று, இது மட்டும் நீங்கள் குத்தினாவே போதுமானது. இதில் நீங்கள் எப்படி குத்துறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்களானாக்கா அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஊசி குத்துறீங்களா ரெண்டு கையை ரெண்டு காலமே வராது, அசைவற்று போய் நாக்கு ஒரு பக்கம் கீழே தள்ளிக்கிட்டு நொர நுறையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனாக்கா கண்ணு பார்த்தீங்களா மேல் பக்கமே பார்க்கும், கீழ் பக்கம் பார்க்கவே பார்க்காது. புரியுதுங்களா, அப்படிலாம் கேட்டால் கீழே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாங்களா மேலே தலை தூக்கி பார்க்க மாட்டாங்க, அந்தளவுக்கு அந்த வேலை செய்யும் இந்த முடமாக்குற மை மட்டும். எப்பவுமே நீங்கள் இதை வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா இதை செய்து முடிச்சிட்டீங்க, செய்து முடித்த உடனே என்ன பண்ணீங்கன்னா பொம்மையை செய்து முடித்த உடனே இதை கொண்டு போயிட்டு புதைக்கிறதுக்குன்னு ஒரு இடங்குது, இது மயானமோ இல்லைன்னு கேட்டால் ஏரியோ ஆறோ இது எங்கேயுமே புதைக்க வேண்டியது இல்லை, இது மலையில் தான் புதைக்கணும். தேவை மலைங்களில் வந்து கேட்டிங்கன்னாக்கா சகுனி முள்ளுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா,
இந்த சகுனி முள்ள கீழே பொதிக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா சீக்க முள்ளுன்னு சொல்லுவாங்க. சீக்க முள்ளு நீங்கள் என் பக்கம் சீக்க முள்ளு சொல்லுவாங்க, அந்த பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அதான் கேட்டிங்கனாக்கா அதில் பழமெல்லாம் பார்க்கும், பழமெல்லாம் வந்து நல்லா சிவப்பு சிவப்பாக வந்து பழுக்கிறத பார்த்துருக்கோம் நம்ம. அது வந்து சிவப்பு இருக்கும், அது பார்த்து சாப்பிட்டா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்புன்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான சுவையாக இருக்கும். அது காயை கூட நல்லா மீன் சாப்பிடலாம். ஆனால் அது அந்த முள்ளை எடுத்து இந்த பக்கம் தான் முள் இருக்குன்னு தெரியாது, அது எல்லா பக்கமே முள்ளை இருக்கும். அந்த இலை கூட முள்ளவே இருக்கும் அதில், அந்த மாதிரி இருக்கும் அந்த முள்ளை. அந்த முள் முள்ளுக்கு கீழே வந்து இதை புதைக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த முள்ளை கொண்டு வந்து நீங்கள் இடித்து அதில் வந்து இப்போ வந்து நம்ம விபூதி சாம்பல் செய்கிறேன் இல்லையா, அந்த சாம்பல் மாதிரி செய்துட்டு அது உடம்பெல்லாம் பூச்சிட்டு எங்கே வேணாலும் புதிக்கலாம். ஆனால் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து அந்த செடிக்கு கீழே தான் கொண்டு போய் புதைக்கணுன்றது ஒரு 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 பெரிய விஷயமே இருக்குது. சரிங்களா, இது என்ன பண்ணிங்க அது மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா சகுனி முள்ளுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த சகுனி முள்ளுடைய செடி கீழே பார்த்தீங்கன்னா. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த சகுனி முள்ளோட இடத்த அந்த இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்த அந்த இடத்துலேருந்து மொத்தத்தையுமே சுட்டி அரிச்சு அதனுடைய மொத்தமே உடம்பு பூரா போட்டு நீங்கள் பூசின உடனே அவங்களுக்கு வந்து கை காலம் முடங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரெண்டு கையுமே ரெண்டு காலம் வரணும்னா உடம்பெல்லாம் ஊசி குத்திடுங்க. உச்சந்தலையில் ஒன்று, ரெண்டு கண்ணில் ரெண்டு ஊசி சுற்றணும். அந்த தைலத்தை தொட்டு தான் இது சொல்லணுமே. செய்கிறதுக்கு உண்டான நாள் வந்து கேட்டிங்கனாக்கா நீங்கள் சூரிய கிரகணம் வந்து திங்கக்கிழமை பிடிக்குது, செவ்வாய்க்கிழமை பிடிக்குது, புதன்கிழமை பிடிக்குது, வேலைக்கிழமை பிடிக்குது, வெள்ளிக்கிழமை பிடிக்குது, சனிக்கிழமை, எந்த நாளில் வந்து அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பிடிக்குதுன்னு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே நாளில் தான் அதை செய்யணும். திங்கக்கிழமை வந்து சந்திர கிரகணம் பிடிச்சதா வர திங்கக்கிழமைக்குள்ள அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை செய்யுங்க. இல்லை அடுத்த திங்கக்கிழமை கூட செய்யுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. திங்களுக்கு இந்த எடுத்திங்களா திங்கக்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை எடுத்திங்களா செவ்வாய்க்கிழமை தான், புதன்கிழமை எடுத்திங்களா புதன்கிழமை தான். அந்த மாதிரி வந்து நாளை நிர்ணயிச்சிக்கோங்க. நாளை நிர்ணயிச்சு கரெக்டாக அந்த நாளில் செய்தீங்கன்னாக்கா இந்த முடமாக்குற வேலைகள்லாம் வந்து ரொம்ப அருமையாக நடக்கும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு கை ரெண்டு கால் வந்து வராத போகும், நாக்கு வந்து ஒரு பக்கம் கீழே விழுதும், அப்புறம் கழுத்து வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், உடம்பெல்லாம் உதறிக்கிட்டு கீழே ஏறி நடக்கும்போது கை கால்லாம் வந்து அப்படியே கழுண்டி கீழே விழுந்துற மாதிரியாக இருக்கும். அவங்களால நடக்கவும் முடியாது, வர முடியாது, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் செக் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து நடக்கவே நடக்காது. இதுக்கு எப்படா இதுலேருந்து கட்டுலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு அவங்க வந்து இது பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா அது இன்னொரு முறை வந்து ஒரு பாவையே செய்து அது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த முடமாக்குற மை செய்து இப்படி செய்திருப்பாங்க. அதான் முடமாக்குறது எப்படின்றத செய்திருக்காங்க. இதுலேருந்து இப்படி எடுத்தால் தான் சரியாக வரேன்றது நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக போகிறேன். சரிங்களா, இதுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு எந்த மந்திரமும் தேவையில்லை. நீங்கள் வந்து நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அஷ்ட கர்மத்தில் வந்து கெட்ட மந்திரங்கள் இருக்குது. இப்போ கை கலம் முடக்கிறதுக்கு உண்டான அதாவது எல்லாம் செய்கிறில்லையே நம்ம வித்வேசனெல்லாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து வேதனை செய்கிறோம், வேதனத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிக்கலாம். இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து துஷ்ட தேவதைன்னு சொல்லக்கூடிய காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா சின்னமஸ்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த தெய்வம் வந்து துஷ்ட தெய்வமாக இருக்குது பாருங்கள், அந்த துஷ்ட தெய்வத்துங்களை வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அதனுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ருத்ரதேவனுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணிக்கலாம். அப்படி ருத்ரதேவனுடைய மந்திரத்தை சொல்ல முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா கை கால் முடக்கிறதுக்கு நான் வந்து சில மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். ஏன் கேட்டிங்கன்னாக்கா மந்திரம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த கிரகணத்தில் தான் எடுப்பீங்களா, எடுத்தால் தான் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். அது எடுக்காமே பிரயோகம் பண்ணக்கூடாது. நான் பாவையை செய்து அந்த ஊசியை எப்படி குத்துனாக்கா உடம்பெல்லாம் எப்படி குத்துறது, கை கால் ரெண்டு கை காலம் வராத மாதிரி செய்கிறது எப்படி, ஒரே கை கால் ஒரு கை ஒரு கால் வராத மாதிரி செய்கிறது எப்படி, இல்லை உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊசி குத்துன மாதிரி இருக்குது, கை கால்லாம் ஊசி குத்துன மாதிரி இருக்குது, தலையிலலாம் ஊசி குத்துன மாதிரி இருக்குது, அப்படியே புடுங்குது உடம்பெல்லாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை கூட வந்து சாம்பல் வச்சு செய்யலாம். அதை குத்தி விட்டுட்டோம்னா உடம்பெல்லாம் அப்படி ஆனால் கண்டோம் உடம்பெல்லாம் வந்து அப்போ அங்கங்கே கட்டி மாதிரியும் கொப்பளம் மாதிரியும் வந்து நோயே நல்லாவாத அளவுக்கு வந்து கொடூரமாக இருக்கும். அந்த வேலையை எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தரேன். சரிங்களா, இதே மையை வச்சு தான் செய்யலாம். இந்த முடமாக்குற மையை வச்சு தான் எல்லாமே செய்ய முடியுமே தவிர மற்றபடி வந்து கேட்டிங்களானாக்கா நம்ம தகுடு எழுதி நம்ம சகுனி முள்ளை வச்சு அதுக்கப்புறம் பண்ணி முள்ளை வச்சு எட்டி முள்ளை வச்சு செஞ்சு ஒருத்தர் கை கால் முடக்கிறது பாவை விஷயத்தில் செய்கிறது, இது வந்து இந்த மையிலேயே வந்து செய்து ரெண்டு கை ரெண்டு காலம் வராத மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை வந்து நிறையா இருக்குது. அது செய்து அது அந்த பாவையோடு சேர்த்து செய்து கொடுத்தா தான் செய்து பார்த்தா தான் அதனுடைய ரகசியம் உங்களுக்கு நான் தெரிவித்து தரமா. சரிங்களா, முடமாக்குற மை செய்கிறது எப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கிரகணம் பிடிச்ச இடத்துல நேரத்தில் தான் அதை எடுக்கணும். அது எடுத்திங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது எடுங்க, அது முடிவுக்குள்ளே எடுத்து முடிச்சுட்டு வந்தோம். இதை ஃபஸ்ட்லேயே பார்த்து வச்சுக்கணும். ஒரு இது எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கணுன்றது முடிவில் இருந்தால் தான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. சரியாக இருக்கும். சரிங்களா, இதை பாருங்கள், உங்களுக்கு கேட்டதை நான் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் கேட்டதை விட இன்னும் நல்லாவே போட்டு கொடுத்துருக்கேன். நான் போகிற பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.